ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் மிக்ஸி ஜாரு மிக்ஸியெல்லாம் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா எப்படி சர்வீஸ் பண்ணலாங்கிறது சிம்பிளாக சொல்லித்தரேன். இப்போது கொரோனா பீரியடில் வெளில போக முடியாது, யாரும் வந்து சர்வீஸும் பண்ண மாட்டாங்க. அதுக்காக ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது இந்த ஜார் வந்து கம்ப்ளைண்டாக இருக்குது, சட்னி வந்து அரைக்கலை டைட்டாக பிடிச்சிக்கிச்சுனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புஷ் பிளேடு வந்து டைட்டாக பிடிச்சிருக்கு. இதை நம்ம எடுத்துகிட்டு எப்படி சர்வீஸ் பண்ணலாங்கிறது சொல்கிறேன். ஜென்ரலாக வந்து ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்டு நம்மளே பண்ணிக்கலாம், அது ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறது சொல்கிறேன். சாதா கப்ளர் போயிடுச்சுன்னா, மிக்ஸி ஓடலை, ஓவர்லோடு ஆஃப் ஆயிடுச்சுன்னா அது எப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஜார் வந்து பிளேட் டைட்டாக இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி ஃப்ரீ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளேட்டை ரிமூவ் பண்ணலாம், வெளியே எடுத்துடலாம். இதை வந்து ஆப்போசிட்டில் சுற்றணும், நம்ம டைட் பண்ணுற மாதிரி சுற்றினா தான் இது வந்து லூஸ் ஆகும். இது வந்து பிளேட்டுக்கு மேலே இருக்கிற ஒரு நட்டு இருக்கும், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிளேட். இது இதில் ரெண்டு புஷ் இருக்கும், பிளாஸ்டிக் புஷ் மாதிரி இருக்கும். நம்ம இதை அந்த புஷ் இங்கே பாருங்கள், இது வந்து பித்தளை புஷ் இது. இது நம்ம தேய்மானம் ஆகையில் சீக்கிரம் வீணாகாது, அதுக்காக பித்தளையில் கொடுத்துருப்பாங்க. இந்த சாஃப்ட்டை வெளியில் எடுத்துகிட்டு, நமக்கு டைட்டாக இருக்குது, சாஃப்ட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஆயில் போட்டால் இது ஃப்ரீ ஆகிடும். உங்களுக்கு மிக்ஸி ஜார் ஓகே ஆகிடும், நம்ம இதுக்காக ஒரு 200-300 ரூபாய் செலவு பண்ண தேவையில்ல. இது எப்படி வெளியில் எடுக்கிறான்னு சொல்கிறேன் நான். இது வந்து சாதாரண சின்ன ராடு இல்லை போல்ட் மாதிரி தான் கூட வச்சு தட்டிக்கலாம். நம்ம இப்போ வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம எப்படி சர்வீஸ் பண்ணலாம்னு சொல்கிறேன். இது வெளில எடுத்தாச்சு, இது கப்ளர், இது இது சாஃப்ட்டு, இது புஷ், இது டைட்டாக இருக்குது. நம்ம இதை வந்து வீட்டில் இருக்கிற ஆயில் ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம விட்டு ஃப்ரீ பண்ணிக்கலாம். ஆயில் விட்டுட்டு நல்லா ஒரு கொஞ்ச நேரம் அப்படி ஃப்ரீ பண்ணீங்க அப்படின்னா அது ஃப்ரீ ஆகிடும். ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி அதை ஃபஸ்ட்டு அவுத்தமோ அதே மாதிரி திருப்பி மாட்டிக்கலாம். இது புஷ், இது இது பிளேடு. பிளேடு வந்து திருப்பி போட்டக்கூடாது, அரைக்காது. அது எப்படி நம்ம முதல்ல இருந்து அவுத்தமோ அதே மாதிரி பிளேடை மாட்டிடலாம். இதை வந்து நம்ம போல்ட் டைட் பண்ணுற பொசிஷன் இல்லை, ஆப்போசிட் ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம டைட் பண்ணணும், அப்போ தான் அது டைட் ஆகும். இப்போ ஜார் ஓகே ஆயிடுச்சு, நம்ம இதுக்காக கடைக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இப்போ ஹேண்டில்லாம் லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு சாதாரண டெஸ்ட்ரோ இல்லை திருப்புளி இருந்ததுன்னா நம்ம அதை வச்சு சரி பண்ணிக்கலாம். இது ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும், அதை டைட் பண்ணிக்க வேண்டியதுதான். வேறு சிம்பிளான விஷயந்தான் இது. டைட் ஆயிடுச்சு. மிக்ஸியை பொறுத்த வரைக்கும் மேலே கப்ளர் இருக்கும், மேலே வந்து மிக்ஸி நல்லா இருக்குது, ஜார் தான் கம்ப்ளைண்ட்டு. நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், இது எப்படி நம்ம இதே தேஞ்சிருச்சு வீணாக போயிடுச்சு அப்படின்னா, இதனோட காஸ்ட் ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய் தான் வரும். நம்ம இதை வந்து அழகாக எடுத்துடலாம். இப்படி நம்ம எடுக்கலையே வந்துடும். இது வந்து புஷ் மாதிரி தான் இருக்கும், ப்ரெஸ் பண்ணுற டைப்பில் தான் இருக்கும். இதுக்கு நம்ம ஆயில் கொஞ்சம் ட்ராப் போட்டுக்கலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக ஸ்மூத்தாக போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஓகே ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஆனரி மிக்ஸி ஓடலை அப்படின்னா, நம்ம பிளக்கில் கொடுக்குறோம், பிளக்கில் கொடுக்கல பார்த்தா உங்களுக்கு ஆன் ஆகலை அப்படின்னா,
சின்ன விஷயம் ஒன்று இருக்கு, இது பின்னாடி வந்து ஓவர்லோட் சுவிட்ச் ஒன்று இருக்கும், அது வெளியில் வந்துருந்தா உங்களுக்கு ஆன் ஆகாது, அதை ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா திருப்பி ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். இது சிம்பிளான விஷயம்தான். இது இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம்.